வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மில்லட் மேஜிக் மீல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மில்லட் ஷேஸ்வான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். வரகரிசி வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன். வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுனால வரகரிசி பெஸ்ட்டாக இருக்கும். அதை மூணு நாலு வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது அந்த வாய் அகன்ற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மில்லட் ரைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனாலையும் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் சீக்கிரம் குழைஞ்சி களி மாதிரி ஆகிடும். அதனால் அரிசி வந்து நல்ல ஃப்ரீயாக வேகிறதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் பண்ணால் நல்லது. இப்போது தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வரகு அரிசி சேர்த்து உப்பு போட்டு வேக விடுங்க. உங்கள் எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்கும் உதிரு உதிராக எப்படி வரும் அப்படிங்கிறது. அதனால் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்களோட குக்கிங் டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு 5-7 நிமிஷம்தான் இந்த சாதம் வேகிறதுக்கு எடுத்துக்கும். அதனால் இது வேக வைக்கிறதுக்கு நமக்கு 5-7 நிமிஷம் போதும். இப்போது அரிசியை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே வெள்ளையாக இருக்கக்கூடாது. பார்க்குறப்போ ஜவ்வரிசி மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலராக இருந்துச்சுன்னா அதுதான் வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு உள்ள சரியான வடிக்கும் பதம். அதுக்கப்புறம் இந்த அரிசியை நம்ம வடிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் ஒரு 2 டம்ளர் கோல்டு வாட்டர், நார்மல் தண்ணி குடிக்கிற தண்ணியோ இந்த பச்சை தண்ணின்னு சொல்லுவோம்ல, நார்மல் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த சாதம் வெந்துட்டுருக்குதுல்ல அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சாதத்தை நீங்கள் நார்மலாக மற்ற சாதம் எப்படி வடிப்பீங்களோ அதே மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ வடித்த சாதத்தை பெரிய தட்டில் கொட்டி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி ஆற விட்டுக்கோங்க. நமக்கு நல்ல உதிர் உதிராக வரகரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி அந்த ஷேஸ்வான்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோம், ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இதில் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் கேரட்டு, பீன்ஸு பொடிசாக கட் பண்ணிக்குவோம். அதை போட்டு டாஸ் பண்ணுங்கள். கரண்டி வச்சு கலராதிங்க. கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ண 3 கலர் கொடை மிளகாய், எல்லோ, ரெட்டு, க்ரீன், அதையும் சேர்த்து டாஸ் பண்ணிக்கோங்க. காய்கறியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம தட்டி ஆற வச்சுருக்கோம்ல வரகரிசி வேக வச்சது, அதையும் அதில் கொட்டிக்கோங்க. உப்பு, ஷேஸ்வான் சாஸு, கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விடுங்க. நல்லா டாஸ் பண்ணுங்கள். அப்போ வரகரிசி கூட அந்த வெஜிடபிள்ஸு அது போக நம்ம போட்ட மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஷேஸ்வான் சாஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல பியூட்டிஃபுல்லாக ரெட் கலரில் உங்களுக்கு ஷேஸ்வான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வரகரிசியில் ரெடி ஆயிடுச்சு. வரகரிசி ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. மில்லட்ஸ் பத்தி பேசுகிறப்போ மில்லட்டை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணுறத பற்றி பேசலாம். வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு மில்லட்டில் பெஸ்ட் சாய்ஸ் வந்து வரகரிசி. வரகரிசினா இங்கிலீஷில் கோடோ மில்லட்னு சொல்லுவாங்க. எதனால் நான் வரகரிசி பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்கிறேன்னா, மில்லட்லேயே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வரகரிசி தான். அதனால வெரைட்டி ரைஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும்,
பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால் வரகு அரிசியில் நீங்கள் வெஜ் பிரியாணியோ லெமன் ரைஸோ தக்காளி சாதமோ புளி சாதமோ என்ன வெரைட்டி ரைஸு பசங்களுக்கு கார்ன்ஸ் போட்டு கேப்சிகம்லாம் போட்டு பன்னீர் போட்டு புலவு பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வரகு அரிசி யூஸ் பண்ணுறது நல்லது. அது போக இப்போ ஜென்ரலாக வரகு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டை நான் சொல்கிறேன். நம்ம லேடிஸ் வந்து மெனோபாஸ் பீரியட் வர்றப்போ வரகு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் நமக்கு அந்த தொந்தரவுலேருந்து கொஞ்சம் விடுபடலாம். அதுவும் இல்லாமல் முட்டு சம்மந்தப்பட்ட எந்த டிசீஸ் இருந்தாலும் வரகு அரிசி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை நான் பெர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் இது உங்களெல்லாம் வந்து சேரட்டுங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வெரைட்டிஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து வரகு அரிசி யூஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. எங்கள் சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சேனல் வந்து எங்கள் சேனல் எக்ஸ்க்ளூசிவ்லி மில்லட்டை பற்றி சொல்கிறது. ஸோ வெறும் மில்லட்டை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேச போகிறோம். மில்லட்னால் அவர்களுடைய பெனிஃபிட், மில்லட்னால் என்னென்ன பண்ணலாம், இட்லியிலேருந்து உங்களுக்கு நாங்கள் குக்கீஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து பாருங்கள்.